எல்லோருக்கும் வணக்கம். மூணு மாசமா கன்ஃபார்ம் ஆகாத நம்மளுடைய ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்டே கடைசி மூணு மணி நேரத்துல புக் ஆச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் ரொம்ப நாளா ஏறாத இந்த ஐஆர்சிடிசி ஷேரு இன்னைக்கு ஒரே நாள்ல 7.5% ஏறி இருக்கான். அதுவும் வந்து காலையில இருந்து ஏறல, கடைசி ஒரு ஹாஃப் அன் அவர்ல தான் இந்த 7.5% அப்படின்றது ஏறி இருக்கான். என்னையா நியூஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும், கொஞ்சம் பயமாவும் இருக்கும். அதாவது நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்கெல்லாம் வந்து என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஐஆர்சிடிசிக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க டேட்டா அப்படின்றது உங்ககிட்ட நிறைய இருக்கு. நிறைய பேர் டிக்கெட் புக் பண்றாங்க, நிறைய பேர் அவங்களுடைய ஃபோன் நம்பர், நிறைய அட்ரஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்காங்க ஐஆர்சிடிசியில. ஸோ நீங்க ஏதாவது டேட்டா மானிட்டைசேஷன் பண்றீங்களா? அந்த ஃபேஸ்புக் எல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபேஸ்புக் வந்து அவங்ககிட்ட இருக்கிற யூசர்ஸ்னுடைய டேட்டா வித்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஐஆர்சிடிசி உங்ககிட்ட இருக்கிற நம்ம இந்திய மக்களின் டேட்டாவை ஏதாவது மானிட்டைசேஷன் பண்றீங்களா? அது சம்பந்தமா ஏதோ ரூமர் போயிட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னாலதான் இன்னைக்கு ஐஆர்சிடிசி 7.5% ஏறி இருக்கான். நாளைக்கு இந்த நியூஸ் வந்து சாதகமா ஏன்னா டேட்டா பிரைவசின்னு ஒண்ணு இருக்குல்லங்க, உங்க போன் நம்பர் ஐஆர்சிடிசில பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க, அவன் வேற யாருக்காவது கொடுத்துட்டான்னா இப்ப கூட நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது வடநாட்டு கம்பெனிகள்லயோ அல்லது பேங்க்லயோ நீங்க போய் உங்க நம்பரை கொடுக்குறீங்க வச்சுங்களேன், உங்க நம்பர் எப்படித்தான் மத்தவங்க கை போன் தெரியல, திடீர்னு எவனாத்த போன் பண்ணி ஹம் ஆப் கே கை போன் அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க. அந்த அந்த ஆஃபர் வாங்கிக்கிறீங்களா, இந்த ஆஃபர் வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ்ஓ அல்லது ஏதாவது ஒரு விஷயமோ உங்களுக்கு வருது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய டேட்டாவை நீங்க பேங்க்கு போனாலும் சரி அல்லது ஃபேஸ்புக்கு போனாலும் சரி ஏதோ ஒண்ணு பண்றானுங்க. ஒன்னா அந்த கம்பெனி பண்ணுது, இல்லைன்னா அங்க வேலை பாக்குறவங்க பண்றாங்க. எப்படியோ உங்களுடைய போன் நம்பர் வெளியே போகுது. அப்ப அதன் மூலமா வெளியே போகும்போது ஐஆர்சிடிசிக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் இன்னைக்கு 7.5% ஏறி இருக்கிறான். சரிங்க, ஐஆர்சிடிசி ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில ஏறட்டும் இல்ல ஏதோ ஒரு ரூமர்ல ஏறட்டும், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ல ரெக்கவரி ஆச்சா? எனக்கெல்லாம் ஐஆர்சிடிசில லாஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு. என்னுடைய பொசிஷன்ல நான் போய் பாக்குறேன், ஐஆர்சிடிசி அப்படின்றதுல வந்து இன்னைக்கு 6,296 ரூபா லாபம்னு காட்டுறான். இதெல்லாம் நான் 1000, என்னுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 1,900, 1,950 அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் வாங்கியிருப்பேன். ஸோ இப்போ 713 ரூபா அப்படிங்கும் போதே என்னுடைய நோ லாஸ் நோ கெயின்ல வந்துருச்சு. இதுக்கு காரணம் நான் ஏவரேஜ் பண்ணி வச்சதுதான். ஸோ நான் அவன் ஏதோ ஒரு ரீசன்ல ஏறிட்டோம், நம்மளுக்கு லாபம் வந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ 721 தாண்டி மேலே ஒரு 850 வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இப்படியும் கூட நடக்கலாம், இது வந்து ஒரு டேட்டா பிரைவசி இஷ்யூங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுக்குங்க நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்களின் தகவல்களை நாங்கள் விற்கணும் அப்படின்னு ஐஆர்சிடிசி திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ மேபி இவன் கீழே இறங்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு டாக்டர்கள் சொல்கிற மாதிரி தான், எதையுமே ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் இது ஒரு உருப்படியான பிரேக் அவுட்டா இல்லை ஒப்பாரி வைக்கக்கூடிய பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். தூரத்துக்கு மேல வந்திருக்கு, அதனால அதுல கொஞ்சம் profit booking வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய breaking news, important news என்று சொல்லப்படுகின்ற, முக்கிய செய்தி என்று சொல்லப்படுகின்ற, ஒரு மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய அப்படிங்கற செய்தி என்ன அப்படின்னா, சோ ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா நான் போய் பார்க்கறேன். ஃபாரினர்ஸ் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,700 கோடி வித்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்னுடைய டேர்ன் ஓவர் அதிகமா இருக்கு. என்னைக்காவது நீங்க இப்படி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து 7,500 கோடிக்கு வாங்கி 7,000 கோடிக்கு வித்த மாதிரி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? சமீபத்தில் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப டிரான்சாக்ஷன் அதிகமாக நடந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப இல்லையே, மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக தானே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அந்த லாஜிக்கு தள்ளி வைங்க, இங்கே வந்து அந்த நம்பரை பார்த்தோம்னா ஹெவியாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபாரினர்ஸ் வந்து 1,706 கோடிக்கு பிடிச்சி விற்று வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். இல்லை நான் கேட்குறேன், நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது ஃபாரினர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மேலேருந்து ஷேர் மார்க்கெட்டை விற்று 2,00,000 கோடி பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க.
அது நஷ்டத்துக்கு வெளியெடுக்கல. அவங்க அது அவங்க முதல்ல கீழாப்புல வாங்கினது தான் என்ன பண்ணாங்க, மேலாப்புல போய் வித்து ஒரு 2 லட்சம் கோடி பணத்தை ஆல்ரெடி அவங்க போட்ட பணத்துக்கு மேலேயே எடுத்துட்டாங்க. இப்ப வெறும் ஒரு 10,000 to 20,000 கோடி பணத்தை போட்டு மறுபடியும் மேல அதே இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப வந்து மறுபடியும் 1,500 to 1,700 கோடின்னு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. தெரியல நாளைக்கே திரும்பி வாங்க போறாங்களா என்னங்கிறது தெரியல. பட் நம்மளை எல்லாம் பார்த்தா என்ன சுத்த தலையில இது என்ன மிளகா தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டா அப்படிம்பாங்க எங்க ஊர்ல. அப்ப அந்த மாதிரி தெரியுதா, நீங்க பாட்டுக்கு மேல கொண்டு வந்து மார்க்கெட் வச்சிருப்பீங்க, நாங்க லாபத்தை புக் பண்ணாம இருப்போமா? நாங்களும் ஒரு அமெரிக்க சிட்டிசன் தான், எங்களுக்கும் லாபத்தை புக் பண்ண தெரியும். நான் ஏற்கனவே சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு புக் பண்ணிட்டேன், தெரியாம நடு சைஸ் மீன் அப்படிங்கறது இப்ப கிடைச்சிருக்கு. சோ லாபத்தை என்னைக்குமே புக் பண்றது தப்பு இல்லைங்க. நம்மளுக்கு 100 ரூபா லாபம் கிடைச்சி புக் பண்ணி அதுக்கப்புறம் 1,000 ரூபா போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, அதாவது மனசு கவலையா இருக்கும். பட் நம்மளுடைய லெட்ஜர் எடுத்து பார்த்தோம்னா அது பொய் சொல்லாது, நம்பர் பொய் சொல்லாது. ஒண்ணுன்னா அது ஒண்ணுதான், எப்படி எந்த ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் தான் அது. அதாவது சைடுல பாக்கணும், நீங்க தலகுப்புறப்படுத்தி பார்க்க கூடாது. சரி ஓகே. சோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து லாபம் அப்படின்றது வந்துடுச்சுன்னா நம்மளுடைய போர்ட் நம்மளுடைய லெட்ஜர் எடுத்து பார்த்தோம்னா அது ப்ராஃபிட்டபுளா தான் இருக்கும். அதுக்கு மேல பிடிக்க முடியல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிறது வேற. சோ அப்ப அவங்க வந்து கீழே இருந்து மேல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அழகா அப்படியே அவங்க விற்பாங்களாம். நம்மளும் நீ வாயை திறந்து பார்த்துக்கிட்டு மேல இருந்து கீழே போனால் போகும் பட்சத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அப்படி கிடையாது. கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் 100 குவான்டிட்டி உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்ததுன்னா தயவுசெய்து ஒரு 20 கோடி 25 கோடி அவங்களோடய சேர்ந்து வித்து விடுங்க. ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்களோ அதை நம்ம பண்ணுவோம். இந்திய ஷேர் மார்க்கெட் தான், இருந்தாலும் ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்களோ அதை கேட்டுதான் நம்மளோட இந்திய ஷேர் மார்க்கெட் நகரும். இனி அந்த ஃபாரினர்ஸ் என்ன சொல்லுவாங்க, போய் நீ பேட்டி எடுப்பாங்க, என்ன இவங்க 1,700 கோடி வித்துட்டாங்க இல்லையா, உடனே இந்திய அனலிஸ்ட் எல்லாம் போய் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் ஃபாரின் ஃபண்ட்ஸை போய் பேட்டி எடுப்பாங்க, ஏங்க இப்படி இந்திய மார்க்கெட்ல இவ்வளவு நாள் வாங்கிட்டு வந்தீங்க இப்படி விற்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா அப்ப அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒரு காரணம் என்னன்னா சைனால ரெசன் வர மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. டேய் சைனால ரெசன் வந்தா உனக்கு என்ன, இந்தியால தானே படம் போட்டோம், உனக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். சரி ஓகே. அப்படி இல்லைன்னா வேற என்ன காரணம் சொல்லுவாங்க, நாங்க ஃபெட் மினிட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஃபெட் மினிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக்கை வந்து நாங்க நிறுத்த மாட்டோம், தொடர்ந்து ஏத்த போறதா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி புதுசா சொல்லுவாங்க. ஏய் நீ பாக்குறதுக்கு முன்னாடியே நாங்க காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு அமெரிக்க ஷேர் மார்க்கெட் ஃபெட் என்ன சொல்லுதுன்னு கேட்கற ஆளுங்க, அது இதுதான் சொல்லுன்றது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், என்ன புதுசா சொல்ல வர எங்களை எல்லாம் பார்த்து உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கற மாதிரி தோணும். சோ பிரேக்கிங் நியூஸ்ங்கிறது இன்னைக்கு இதுதாங்க, ஃபாரினர்ஸ் வந்து 1,706 கோடிக்கு இன்னைக்கு வித்து விட்டுருக்காங்க. அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஒன்றும் பழைய ஆளு கிடையாது, நம்ம இத்தனை இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அவனை வித்த பிடிச்சி நம்மளும் விற்க வேண்டியதான். இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளோ நாள் 500 to 500 கோடிக்கே வித்துக்கிட்டுவே வந்தாங்க, இனி திருப்பி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க விற்கிறதும் இவங்க வாங்குறதும் ஏன் பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவே மார்க்கெட் நம்ம மார்க்கெட் என்றைக்குமே தொப்புன்னு போய் உழுகாது. மேபி இன்னைக்கு FIIs வித்தா கூட நாளைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஏறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாளைக்கு டிஐஸ் வந்து இன்னைக்கு தானே டிஐஸ்கே தெரியுது, ஓ அவங்க விற்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஸோ நாளைக்கு அவங்க 1,700 கோடி வித்தா நம்மளுக்கு 1,300 கோடி கூட வாங்குவாங்க. ஸோ மார்க்கெட் மேபி நம்மளும் இங்கிருந்து கிராஜுவலா இறக்கதான் கூட பார்ப்பாங்க, இல்லைன்னா FIIs-க்கே சாக்கு கொடுக்குற மாதிரி. ஏன்னா அப்படித்தானே நம்மளால சாக்கு கொடுத்தாங்க ஃபாரினர்ஸ்க்கே, 15,200 மேல 16,200 தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சாங்கல்ல. ஸோ அது மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் 18,200 வரைக்கும் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் மேலே தூக்கி உட்கார வச்சு அதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி கீழே இறங்கலாம். அருந்து விட்ட பட்டம் எப்படி இறங்கும், ஆடி ஆடி தானே இறங்கும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிற சில ஷேர்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது எதுன்னா விப்ரோங்க. இந்த விப்ரோக்கெல்லாம் என்னங்க குறைச்சல, இங்கே பாருங்களேன் அவன் நல்ல ஷேருங்க, அவன் ஒரு இட்டு போன ஷேராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஷேரு, டிவிடெண்ட் கொடுக்குறான், இன்வெஸ்டருக்கு வந்து வேல்யூவேஷனை ஏற்படுத்தி தர்றான். ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரெக்கவரி ஆனப்பவும் அவன் ஏறலை, இப்போ கூட நிறைய கம்பெனிகள் டெக் மஹிந்திரா எல்லாம் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி மேலே வர்றான். இவன் 400 ரூபாயிலிருந்து 440 ரூபா வந்தான், வந்துட்டு மறுபடியும் செல்லிங் சைடே தான் வர்றான். இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னே தெரியல. அதே மாதிரி இந்த ஐடி இண்டெக்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி பண்றவங்கள விட ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க அவனுடைய வேலை பாருங்க, அதாவது மழை வந்த காலத்துல சேத்துல பார்த்து பார்த்து நடந்து கால் சேர்ல படாம நடந்து கடைசியில கொண்டு போய் சாணியில வச்ச கதையா, நான் வந்து இடையில எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ணாம இருந்து கடைசியில் இந்த ஐடி பீஸ் அப்படிங்கறத வாங்க ஆரம்பிச்சேன். நான் வாங்க ஆரம்பிச்சோன்னே செல்லிங் கொடுக்குறான், செல்லிங் கொடுத்தோன்னே பை பண்றேன், பையிங் இண்டிகேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் பை பண்ணா மறுபடியும் இன்னைக்கு செல்லிங் இண்டிகேட்டர்னு கொடுத்துட்டான், அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் 4,000 ஷேர் வாங்கியிருந்தேன் ஐடி பீஸ். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு 500 ரூபாய் லாஸ் புக் பண்ணிட்டு நீங்க என்னமோ பண்ணுங்கடான்னு 4,000 ஷேரையும் பொசிஷன்லயே எடுத்துக்கிட்டேன். எதுக்கு இப்படி கந்தரவோளமா ட்ரேட் பண்றேன்னு தெரியல, பயங்கரமா சுத்தி விடுறாங்க. ஒரு பேங்க்
ஒரு பேங்க் நிஃப்டி கூட இந்த மாதிரி வராது. ஏன் இப்படி ஐடி இண்டெக்ஸ் இப்படி போய் படுத்தி எடுக்கிறான்னு தெரியல. ஒருவேளை நம்ம போய் அதை கை வச்சதுனாலயோ இருக்கலாம். கோட்டக் பேங்க் இன்னைக்கு சந்தோஷமா சர்ப்ரைஸா 3% ஏத்திருக்கானுங்க. இதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஐசிசி பேங்க்லாம் வந்து மேல பிச்சுக்கிட்டு போற சமயத்துல கோட்டக் பேங்க் 2200 ரூபாய் வரைக்கும் ஹை போயிருக்கான். ஆனா இப்ப பார்த்தோம்னா கரண்ட் ரேட் 1900 இருக்கான். சோ கண்டினியூ ஆச்சுன்னா இன்னொரு 100-200 ரூபாய் தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். இன்னைக்கு ஐஎக்ஸ் வந்து உண்மையிலேயே சோதிச்சுட்டான். திடீர்னு சடனா ஒரு 3.5% இறங்கிட்டான். இப்பதான் சமீபத்துல பிரேக் அவுட் ஆகி மேல வந்தவன் இப்ப திடீர்னு ஒரு ஃபால் கொடுத்துட்டா அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்க்கு என்ன ஃபீலிங்னா, வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான இண்டஸ்ட்ரி, ஆட்டோ பார்ட் சம்பந்தமான இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல வந்து எங்களுடைய டாப் 3 பிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெயக்குமார் இன்ஃப்ரா, எல்ஜி பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ், மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா ஒரு இந்த மாதிரி அனலிஸ்ட் கண்ணில இந்த ஷேர் படுதுன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு தான் அர்த்தம். நண்பர்களுடைய இப்ப சில கமெண்ட்ஸ் இப்ப படிப்போம். அதுல ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, அதானி பவர்ல வந்து அவருக்கு 88% ப்ராஃபிட் தான், இருந்தாலும் பயமா இருக்கு அப்படின்றார். ஆமா, நெருப்போட விளையாடும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும், பார்த்து விளையாடுங்க. ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, அதானி பவர் தொடர்ந்து லோயர் ஃப்ரீஸ் ஆனாலும் ஒரு 4-5 நாளுக்கு தான் ஆவாம். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 20% தான் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் திரும்பி மேல அப்பர் ஃப்ரீஸோ அல்லது ட்ரேட் ஆகவோ ஆரம்பிச்சிருவான். ஸோ எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து ஒரு நீங்க ஒரு நல்ல லாபத்துக்கு வந்துட்டீங்க, அதாவது கடலை விட்டு வெளியே ஒரு 10 கிலோமீட்டர் வந்து போன்ட்டீங்க, இப்ப எப்படி அளவு வந்து உங்க காலம் நினைக்க முடியும்? வாய்ப்பே இல்லை, அதனால உங்களுக்கு பயமே இல்லை. இன்னொரு நண்பர் வந்து மெட்ரோபாலிஸ் ஷேர் வந்து நல்ல ஷேர் தானே, அவன் ரொம்ப சீப்பாக இருக்கான், ஏன் இப்படி படுத்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த மெட்ரோபாலிஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் என்னென்னா, அதானி குரூப் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலையும் காலை பதிக்கணும், சிமெண்ட் கம்பெனியில் கால் பதிச்சாங்க இல்லையா, அது மாதிரி ஹெல்த் கேர்லையும் காலை பதிக்கணும்னு அப்படின்னு தேடிட்டு இருப்பா, மெட்ரோபாலிஸை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்து தான் நான் படித்த ரூமர் வந்ததா. பட் அந்த ரூமர் சமயத்தில் கொஞ்சம் மேலே ஏறிச்சு. ஆனால் மெட்ரோபாலிஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எதுக்கே எங்கள் ஷேரை விற்கணும், நாங்கள் இன்னுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எங்கள் ஷேரை நல்லா மேலே கொண்டு வரணும்னு பார்க்குறோம், ஷேர் ஹோல்டருக்கு வேல்யூவேஷன் பண்ணி தரணும்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே ரொம்ப தூரம் இறங்கி இப்போ கீழே தவுந்துட்டு இருக்கான். பட் வேறு எதுவும் நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த கமெண்ட் பார்ப்போம். நம்ம நண்பர் கணேஷ்குமார்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, எஃப்ஐஸ் வந்து இன்னைக்கு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாரு. ஸோ முதல் நாள், இவ்வளோ நாள் கழிச்சு முதல் நாள் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க, ஃபாரின்ஸ்குள்ளேயே நிறைய ஃபண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே ஏதாவது மிக்சட் தாட் இருந்திருக்கலாம். யாராவது ஒரு 10 அவங்க இதில் யார் மெஜாரிட்டி, ஒரு 7 பேர் மெஜாரிட்டி, 7 பேர் சேர்ந்து விற்றுருக்கலாம், மீதி 3 ஃபாரினர்ஸ் வந்து வாங்கியிருக்கலாம். எது எப்படியோ நம்ம இன்னொரு 2-3 நாள் கணிச்சு மார்க்கெட்டை பார்க்கணும். நாளைக்கு கொஞ்சம் லாபத்தில் இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். என்கிட்ட சில பொசிஷன்ஸ் எல்லாம் லாபத்தில் இருக்கு, அவனெல்லாம் பிடிச்சி கட் பண்ணி ஐஆர்சிடிசி கட் பண்ணி விட வேண்டியதான், மதர்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட வேண்டியதான், இண்டசெண்ட் பேங்க் இருக்கட்டும், அது நான் தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறக்காக வச்சிருக்கேன், அப்புறம் டாடா ஸ்டீல்லாம் வந்து ஓகே அதுவும் இருக்கட்டும், இன்னும் எல்லாமே இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான், விப்ரோ இருக்கட்டும், நிஃப்டி பீஸ் இருக்கட்டும், லூப்பின் எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்குது. கடைசிக்கு ஐஆர்சிடிசி மதர்சனியாவது கழட்டி விட வேண்டியதான். இன்னொரு நண்பர் வந்து இந்த விகாஸ் லைஃப் கேர் பாருங்க, அவங்க ஃபாரினர்ஸ் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே கரெக்டு தான், இப்போ அது ஒரு பெனி ஸ்டாக்குங்க. ஆனால் இதையும் ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, இன்னைக்கு கூட சோனா காம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கழட்டி விட்டு போனாங்க பிளாக் டீல, அப்புறம் கடைசியில் இன்னுமாடா எங்களை நீ நம்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் எனிவே நீங்கள் சொன்ன தகவல் உண்மைதான். நான் போய் பார்க்குறேன், ஃபாரின் இன்ஸ்டியூஷனுடைய ஹோல்டிங் ஜூன் குவார்டரில் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸ்னால இந்த கம்பெனி நாளிலிருந்து பழையபடி ஒரு 10 ரூபாய்க்கோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, எக்ஸஸ்ஸாக இருக்கிற பணத்தை மட்டும் போடுங்க. இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு உதவியா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.